ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் நான் ஸ்வீட் ரெசிபிலாம் பண்ணியிருக்கேன். என்ன ரெசிபினா திணை பாயாசம். அது வந்து சிறுதானியத்தில் ஒன்று. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வாங்க, திணை பாயாசம் இதுதான் தேவையான பொருள். இதுதான் திணை. இது சிறுதானியத்தில் ஒன்று. இதுக்கப்புறம் வந்து இதில் பாதி பாசிப்பருப்பு, பாதி வந்து கடலைப்பருப்பு. இந்த கப்பில் ரெண்டு சேர்த்து ரெண்டு கப்பு வருது. திணை மட்டும் போட்டோம்னா ஹெவியாக பொங்கல் மாதிரி இருக்கும், அதனால் இந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, ஏலக்காய், சுக்குத்தூள். இது வந்து ரெண்டு கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க கூட ரெண்டரை கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ பண்ணலாம். இப்போ பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வந்து நல்லா வறுத்தரலாம். ஏன்னா இது வந்து திணை வந்து ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி ஊற்றுவோம், அது வந்து ரொம்ப குழஞ்சிரும். இது பருப்பையும் வறுக்காமல் போட்டால் பருப்பு ரொம்ப குழஞ்சி மாவு மாதிரி ஆகிடும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ரெண்டையும் வறுத்து போட்டால் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ வறுத்தாச்சு. இப்போ திணையும் பருப்பு ரெண்டையும் ஒன்றா தான் போட்டிருக்கேன், வேக போட போகிறேன். இப்போ வந்து இதுக்கு அளவு தண்ணி சொல்லிடுறேன். ஒரு கப் திணைக்கு இதில் நாலு கப்பு தண்ணி. இப்போ ரெண்டு பருப்பு சேர்ந்தது ஒரு கப்பு இருக்குது, அதனால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி. இதில் மொத்தம் வந்து ஆறு கப் தண்ணி ஊற்றுறேன். பாயாசம்தான், அதனால் தண்ணி கூட போனாலும் ஒன்றும் இல்லை. இந்த கப்பில் தான் நான் அளவு எடுத்தேன். இதை குக்கரில் வேக வச்சு விசில் வச்சு காட்டுறேன். இந்த குக்கரில் விசில் வச்சாச்சு. நாலு விசில் வச்சேன், நல்லா தான் வந்திருக்கு, குழையாமல். பால்லாம் தண்ணி ஊற்றல, கரெக்டாக இருக்கும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். நெய்யில் இப்போ வந்து தேவையான பொருளை நம்ம வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் பூ வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ தேங்காய் பூவும் நம்ம பாயசத்துக்கு சேர்த்துக்குவோம். இப்போ நெய் வந்து ஊற்றிக்கலாம். நெய் வந்து மூணு ஸ்பூன் முந்திரிப்பருப்பு வந்து நிறையா வீட்டில் வந்து சேர்க்க மாட்டிங்க அதிகமாக. அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வேர்க்கடலில் சேர்த்துக்கிட்டால் நல்லது. அதனால் வேர்க்கடலை பாதி, முந்திரி பருப்பு பாதி, பிறட்டை நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸ், இது வந்து சுக்குத்தூள், கிஸ்மிஸே வறுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து இப்படி தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் நெய்யோடு சேர்த்து வறுத்துக்கிறேன், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ வந்து வேக வச்ச திணையும் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வந்து வேறு இதில் மாற்றிட்டேன். இப்போ சர்க்கரைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரைப்பருப்பு ரெண்டு கப்பு இருந்தது, வேக கரைச்சி வச்சுருக்கேன். இது அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே அதிகமாக தான் இருந்துச்சு, இதே கரெக்டாக இருக்குது. இப்போ வேக வச்சதோட வெள்ளைப்பாகவும் சேர்த்தாச்சு. ஸ்வீட் ரெசிபிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாயசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இதில் வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். திணை வந்து வேக வேக வந்து உங்களுக்கு கெட்டியாகும், அதனால் வந்து தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து ஆறவும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் வந்து தண்ணியாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகும்.
இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக சுக்குத்தூள் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, பாயசம் ரெடி. கடைசியாக நெய் கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிக்கோங்க. தினை பாயசம் ரெடி.